சாப்பாட்டு ஹோட்டலில் நம்ம பையன் போய் காசு கொடுத்து சாப்பாடுறதுக்கு போராட வேண்டி நடந்திருக்குங்க. இந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் ஹோட்டல் தொழில் நாயுடு ரெட்டியார் ஹோட்டல் தொழில் கையில் எடுக்கிறாங்க. சரணுவும் அண்ணாஜியும் ஜெயிலுக்கு போனார். அந்த மாதிரி அவர் ராஜாஜி அம்மாவுக்கு வேண்டியவர். சசிகலா அம்மா அதிகாரம் வருது. சசிகலா அம்மாவுடைய ஃபங்க்ஷனு கல்யாணம் கச்சேரிக்கு சாப்பாடு தர மாட்டேங்கிறார். நீங்கள் ஜீவஜோதி கொலை வழக்கு அண்ணாச்சி ஈடுபட்டது உண்மைதான். சாப்பாடு கொடுத்துருந்தா அந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. இப்போ அதே நிலைமை அடையாள ஆனந்த் பொண்ணுக்கு வந்திருக்கு. பிஜேபியால் 3% சாப்பிட வேண்டாங்க. 97% போய் சாப்பிடுவோம். அடையாள ஆனந்த பவன பார்ப்பனர்கள் வரவே வேண்டாம். பார்ப்பனர்கள் உள்ளே விடாத போர்டு போய் பார்ப்பனர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அனுமதி இல்லைன்னு போர்டை வைங்க. 97% வருவான். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ கூட. அடையார் ஆனந்த பவன் அந்த உரிமையாளர் வந்து ஒரு வார்த்தை பேசுகிறாரு. பெரியார் குறித்து அந்த உணவு விஷயங்கள் குறித்து ஒரு விஷயம் பேசுகிறாரு. அந்த விஷயம் பேசுனதுக்கு அப்புறமா பாஜக ஆதரவாளர்கள் பாஜக நிர்வாகிகளுமே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பாய்காட் அடையார் ஆனந்த பவன் ஏடூபியை வந்து பாய்காட் பண்ணணும், இதை வந்து மக்கள் புறக்கணிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, அதாவது ஏடூபி அடையார் ஆனந்த பவன், நீங்கள் இந்த ஹோட்டல் தொழில் பிராமணால் காப்பி ஷாப் காப்பி கிளப்பு பிராமணால் காப்பி கிளப்பு பிராமணர்களுக்கு மட்டும். நீங்கள் அப்போ பிராமணால் சாப்பிட்ற இடத்துல எல்லாருமே சாப்பிட முடியாது. ஹோட்டல் உள்ளே விட மாட்டான். அவள் தான் இருப்பான். நம்ம பையெல்லாம் இங்கே நீங்கள் காமன் பிளேஸில் தான் சாப்பிட்ணும். அவ்வாறு தான் அங்கே சாப்பிடுவான். இதை நீங்கள் பெரியார் வந்த பிறகு தான் நீங்கள் பிராமண ஹோட்டலுக்கு முன்னாடி பெரிய போராட்டம் நடத்துகிறார். பல ஆண்டுகால போராட்டம். ஒரு காப்பி கிளப்புக்கு முன்னாடி பெரியார் ஏறக்குறைய 3 மாதம் போராட்டம் நடத்துகிறார். அது நான் இப்போ அண்ணா ராமகிருஷ்ணன் கேட்டு மறந்து போச்சு எனக்கு. சாப்பாட்டு ஹோட்டலில் நம்ம பையன் போய் காசு கொடுத்து சாப்பாடுறதுக்கு போராட வேண்டி நடந்திருக்குங்க. சூத்துறேன், நம்மளாம் சூத்துறேன். அவள்லாம் அவா, அவா இவாள்லாம் இவா. அப்போது இந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் நீங்கள் உடுப்பி ரெட்டியார்கள் செட்டியார்கள் ஷெட்டி வந்தாங்க. அப்புறம் ரெட்டியார்கள் செட்டியார்கள் தான் ரெட்டியார். நம்ம ஊர் செட்டியார் தான் ஆந்திராவிலே ரெட்டியார். எல்லாம் ஒன்று தான். அப்போ இவர்கள் வந்த பிறகு தான் இந்த ஹோட்டல் தொழில் நாயுடு ரெட்டியார் ஹோட்டல் தொழில் கையில் எடுக்கிறாங்க. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, இப்போ ஏடூபி அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் பிஜேபியினுடைய ஃபங்க்ஷனு பிஜேபியினுடைய மாநாடு இப்போ அண்ணாமலை பாதயாத்திரை இதுக்கெல்லாம் இலவசமாக சாப்பாடு கேட்குறாங்க. அமர் பிரசாத் ரெட்டி தான் வேறாரு. நீங்கள் அண்ணாமலையினுடைய பைலட் போர்படை தளபதி அவர் தான் கேட்குறாரு. அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனையும் நீங்கள் அங்கே ஒரு கால் புணர்ச்சி. வேறு ஒன்றும் அரசியலே இல்லை. நீங்கள் சரணுவ அண்ணாஜியே ஜெயிலுக்கு போனார். அந்த மாதிரி அவர் ராஜாஜி அம்மாவுக்கு வேண்டியவர். ராஜாஜி அம்மா காட்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு சசிகலா அம்மா அதிகாரம் வருது. வருகிற பொழுது அவர் சசிகலா அம்மாவுடைய ஃபங்க்ஷனு கல்யாணம் கச்சேரிக்கு சாப்பாடு தர மாட்டேங்கிறார். ஆனால் நீங்கள் ஜீவஜோதி கொலை வழக்கு அண்ணாச்சி ஈடுபட்டது உண்மைதான். சாப்பாடு கொடுத்துருந்தா அந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். சசிகலாவுக்கு சசிகலாவுடைய கல்யாண வீட்டுக்கு கச்சேரி நல்லது கெட்டதுக்கு அவர் நாடார். ஆனால் ராஜாஜி அம்மா கும்பலில் சேர்ந்து சசிகலாவை மதிக்கலை. எப்போ ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிற காலத்தில் இவங்க, ஏன்னா தொழிலாளர்களுக்கு அரசியல் தெரியாது. சிவந்தி ஆயிடுச்சுனே அப்படி தானே செத்தார். அரசியல் தெரியாமல் ஜெயலலிதாவை எதிர்த்துட்டு அதுக்கு கருணாநிதி ஆதரிக்கிறார். அப்போது சரணபவன் அண்ணாச்சி உணவு தர மாட்டேங்கிறனால ஜெயிலுக்கு போகிறார். அந்த வழக்கில் வழக்கு நீங்கள் நெருக்கிறது காரணம் ஏடிபி கவர்மெண்ட் தான். இப்போ அதே நிலைமை அடையாள ஆனந்த பவனுக்கு வந்திருக்கு. பிஜேபியால் 3% சாப்பிட வேண்டாங்க. 97% போய் சாப்பிடுவோம். அடையாள ஆனந்த பவனை பார்ப்பனர்கள் வரவே வேண்டாம். பார்ப்பனர்கள் உள்ளே விடாத போர்டு போய் பார்ப்பனர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அனுமதி இல்லைன்னு போர்டை வைங்க. 97% வருவான். 3% பெருசா 97% பெருசா? 97 தான். நான் பிராமின் 97% இருக்கிறான். அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இங்கே கட்சியே.
நீதி கட்சி, திராவிட கழகம், திராவிட முன்னேற்றம், எல்லாம் யாருக்கு எதிராக? அவாளுக்கு எதிராக. அவாளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் நீதி கட்சி. அதுலேருந்து திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், எல்லா திராவிட வர்ற கழகம் பூரா அவாளுக்கு எதிர்ப்பான கழகம். 97% இருக்கான் நம்ம பையன். யார்? நம்ம கருப்பாக இருக்கிற பயலுவோம். அப்போ இவன் சாப்பிட்டா போதும், பல சாதியில் இருக்கான், பல பிரிவில் இருக்கான், இவன் போய் அடையாள ஆனந்தபுரம் சாப்பிட்டா போதும், அவாள் வர வேண்டாம், அவாளும் இவாளும் வர வேண்டாம். எனக்கு என்ன கேள்வினா, பெரியாரை பற்றி ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளி பேசிட்டதுனாலே அந்த நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கணுன்றது எப்படி சார் பாருங்க? இல்லை, எவ்வளோ வன்மம் வச்சுருக்கான்னு பாருங்க. பெரியார் என்பவர் நீங்கள் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவனை, மனிதனாக மதிங்கடான்னு சொன்னார். வேறு என்ன சொன்னார்? பகுத்தறிவை சொன்னார், சுயமரியாதையை சொன்னார், சனாதனத்தை ஒழிக்க சொன்னார், சமத்துவத்தை சொன்னார். வேறு எதாவது சொன்னாரா? கொடநாடு எஸ்டேட் வாங்கினாரா? இல்லை ஜி ஸ்கொயர் இடம் வாங்கினாரா? ஆறுதரா ஸ்கேம் பண்ண என்னையா பண்ணார் அவர்? கடைசியாக அவருக்கு மிஞ்சதுன்னு என்ன? மூத்திரை சட்டி தாயாக மிஞ்சிச்சு. 95 பல 1000 கோடியை சேர்த்து மூத்திரை சட்டி தான் மிஞ்சுது. அவர் எதாவது எந்த குளிக்கிறதே 3 நாளைக்கு ஒருக்காது, 4 நாளைக்கு ஒரு தான் குளிப்பார். தண்ணி ஏன்டா செலவு பண்ணுறீங்கன்னு? சட்டை துணிமணியே வருஷத்துக்கு 3 சட்டை, கருப்பு சட்டை, ஒரு வெள்ளை வெட்டி, நீங்கள் நாகமைக்கும் மணியமைக்கும் அதுதான் உடைய. வருஷத்துக்கு 4 கருப்பு போடவே வெள்ளைச்சாகிட்டு தான். இப்படி வாழ்ந்த மனுஷன் இந்த தமிழனை, தமிழனுடைய தலைவிதியை தட்டை தட்டி எழுப்பி, இவனுடைய சூடு சோறனை தட்டி எழுப்பி, இவனுடைய உணர்ச்சியை தட்டி எழுப்பி இன்னும் சிலையாக நிற்கிறார். அதை போய் உடைக்கிறானுங்கய்யா, அதை பார்த்தா பயப்படுறான். ஆ, கல் சிலையை பார்த்து பெரியாரை பார்த்தா பயப்படுறான். ஏன்? அவருடைய கொள்கை, அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடு. அப்போ அடையாளம் என்ன, ரெட்டியார் என்ன சொல்கிறார்? அவள் வச்சுருந்த ஹோட்டலை நாங்கள் வைக்கிறதுக்கு இத்தனை காலம் ஆயிருக்கியா? இந்த ஈரோட்டு கிழவன் மூத்திரை சட்டியை வச்சுக்கிட்டு எங்களையெல்லாம் ஹோட்டல் நடத்துங்கடான்னாரு. பிற்படுத்தப்பட்டவன் பூரா, தாழ்த்தப்பட்டவன் பூரா ஹோட்டல் நடத்த வாங்கடான்னாரு. அவர் சொன்னதுனால நாங்களெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிறுவனமாக மாறியிருக்கோம். இதைத்தான் அந்த ஆள் சொன்னார். சொன்னால் அவளுக்கு பத்திக்குச்சு. எப்படி பெரியாரை சொல்லலாம்? பெரியார் எப்படி சொல்லலாம்? ஏண்டா இந்த தேசமே பெரியார் தேசம் தாண்டாது. பெரியார் இல்லாமல் எவனும் அரசியலே பண்ண முடியாது. திராவிடங்கிற வார்த்தையை சொல்லாமல் எவனும் தெருவுக்குள்ளே வர முடியாது, துரத்து வச்சு அடிப்பான் மக்கள். அப்போது இதை யார் சொல்ல வேண்டாங்கிறான்? பிஜேபி சொல்ல வேண்டாங்கிறான். ஏன் பிஜேபி சொல்ல வேணாம்? பிஜேபி பெரியார் ஒரு ஆள் இருக்க வரைக்கும் பிஜேபி வளராது. பெரியார் சிலை இருக்க வரைக்கும் பிஜேபி வளராது. திரிபுராவில் உயிரற்ற இந்த மார்க்ஸு ஏங்கிள்ஸ் எழுந்து சிலையை பூரா உடைக்கிறான் பிஜேபி. ஏன்? அடையாளமே இருக்கக்கூடாதுங்கிறான். புல்ட் ஹவுஸ் வச்சு உடைக்கிறான். தமிழ்நாட்டில் பெரியார் சூழலை புல்ட் ஹவுஸோடு வந்துட முடியுமா? புல்ட் ஹவுஸில் காணாமல் போயிடும், புல்ட் ஹவுஸில் கொண்டு வரணும்னு காணாமல் போயிடுவான். அப்போது இவர்களை பொறுத்தவரை பெரியார் என்பவர் நீங்கள் ஒரு தீண்ட தகாதவர். அவளுக்கு எங்களுக்கு அவர் தான் குல தெய்வம், குலசாமி. இது பிஜேபி எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டினுடைய வேர், ஆணி வேரை கூட, பெரியாருடைய ஆணி வேரை கூட பிடுங்க முடியாது என்பதற்கு அதான் உதாரணம். இப்போ இன்னொரு விஷயமும் போயிட்டுருக்கு சார். இப்போ நல்லி சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லி துணிக்கடை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். அதுவும் ஒரு பெரிய நிறுவனம் தான். இப்போது அந்த நிறுவனம் சார்பில் தீபாவளிக்காக ஒரு விளம்பர படம் வந்து டிவியில் வருது. அதில் வந்து அந்த பெண் வந்து பொட்டு வைக்கல அப்படின்ற காரணத்தை, நல்லி சில்க்ஸ்லேயே துணி எடுக்கக்கூடாது, நல்லி சில்க்ஸை பாய்காட் பண்ணணும் அப்படின்றத அதே சேகர் தான் சொல்லியிருக்காரு. இப்போ இதில் இவர்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இப்போ நம்ம வட இந்தியாவில் தான் நம்ம பார்ப்போம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதை வந்து பாய்காட் பண்ணுறது, அதை வந்து நிராகரிக்கிறது அப்படின்னு. இப்போ அந்த மலிவான பாலிடிக்ஸு தமிழ்நாட்டிலையும் எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்களா இவங்க? இல்லை, அதுதான். நீங்கள் ஒன்றும் இல்லை, நல்லி சில்க்கிட்ட மிகப்பெரிய தொகை இந்த பாத யாத்திரைக்காக டொனேஷன் கேட்டிருக்காங்க, அவர் கொடுக்கல. இந்த விஷயங்கள் எல்லா சுற்றியும் அண்ணாமலை கிட்ட தான் வந்து நிற்குது. அண்ணாமலை தான் பாஸ், அண்ணாமலை தான் அந்த படம் எம்ஜிஆர் படத்தில் கொள்ள கொடுத்து பாஸ். நீங்கள் நம்பியார், அசோகன், இப்படி இப்போ பல படம் வந்திருக்கு. பாஸ், எஸ் பாஸ், முட்டைக்கிட்ட அடிச்சுட்டு எஸ் பாஸ் அப்படிங்குவாங்க. அசோகன், நம்பியார் எல்லாமே கொள்ளக்குறிச்சி தலைவனாக இருப்பாங்க. அதே போல தான்
அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி அவங்களாம் பரு இருக்கும் இவங்களுக்கு பரு. அப்போ அவ்வளோதான் அவ்வளோதான், வெள்ள பரு மொட்டை அடிச்சிருப்பாங்க, லுங்கி கட்டியிருப்பாங்க, கர்ச்சிப்பு அப்படி முடிச்சு போட்டு கட்டியிருப்பாங்க. எஸ் பாஸ் மனோகர், மனோகர் நம்பியார் அசோக அந்த பழைய படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எம்ஜிஆர் படங்களில் போகாமல் ஒரு கொள்ளை கொஸ்டி தலைவன் இருப்பான், எஸ் பாஸ். அதே போல தான் அந்த பாஸ் போய் நள்ளிட்ட போய் ஒரு பெரும் தொகை பாத யாத்திரைக்கு டொனேஷன் கேட்டிருக்காங்க, கொடுக்கல. அங்கேயும் இடி ரைடு ஓட மிரட்டியிருப்பாங்க, அவர் எல்லா இடியும் நான் பார்த்தேன் போயா அப்படின்னு சொல்லி அவர் அதை அனுமதிக்கலை. உடனே என்ன நடக்குது, பொட்டு வைக்கலை, அடுத்து வேற என்ன புக்கே போடலை, இதாயா ஆராய்ச்சி. இவர்களை பொறுத்தவரை காற்று உள்ள போதே தூற்றிக்குள் பிஜேபி இப்போ தான் ஆட்சியில் இருக்கிற டெல்லியில் ஆட்சியில் இருக்கிற போது இன்கம் டேக்ஸும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் கையில் இருக்குது. இதை வைத்து நீங்கள் இங்கே பெரிய அறுவடை நடக்குது, பெரிய வசூல். மணல் மாஃபியாட்டிருந்து கல்வி மாஃபியா வரைக்கும், ஜவுளி மாஃபியா வரைக்கும், எல்லா ஹோட்டல் மாஃபியா, எல்லா மாஃபியாக்கிட்டேயும் பெரிய மாஃபியா வசூல் நடக்குது. இதுதான் இங்கே அரசியல். திமுக காரனும் வாங்குவோம், அண்ணாதிமுகாரன் வாங்குவான். ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வாங்குறீங்க, திராவிட இயக்கம் எங்களுக்கு என்ன பூ பிரிக்குவா போவோம்? சரி, வசூலை நாங்களும் ஆரம்பிக்கிறேயா. மணல் மாஃபியாட்டிருந்து ஹோட்டல் மாஃபியா, ஜவுளி மாஃபியா, டி நகர், எல்லா பக்கம் வசூல் மேலாக நடக்குது. அது திராவிடியங்கள் தான் நடத்துவான். கொடியை கட்டிட்டு ஊட்ட ஆட்டையை போடுறது, கட்சி போட வச்சுட்டு இடத்த ஆட்டையை போடுறது, புறம்போக்கில் கொடியை நட்டிட்டு ஆட்டையை கொடியை கொடி நட்டுருவான், இடத்துக்காக எடுக்கிறான். அப்போ பணத்தை கொடு, எவனா காலி இடத்த போட்டு வச்சே இருக்கக்கூடாது. காலி இடம் போட்டு வச்சதுன்னா அனைத்து கட்சி கூடியும் அங்கே நடப்படுறோம், ஆள் பாட்டி எல்லா கூடியும் நடக்கும், அங்கே பறக்கும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, கிமுக எல்லா கூடியும் பறக்கும். இடத்துக்கார வந்து கொடி எடுங்கயா, அப்போ எங்களுக்கு கட்டிங்க கொடு. இது எழுதப்படாத சட்டம். இதில் இப்போ யார் சேர்ந்துருக்கா கடைசியா? பிஜேபி சேர்ந்துருக்கு. ஆனால் ரொம்ப வீரியமாக செயல்படுறாங்க, டெல்லி பவர் இருக்குல்ல, இங்கே பவர் இல்லைன்னா கூட டெல்லி பவர் இருக்குது. போனை போட்டால் பிஎல் பிரகாஷ், பிஎல் பிரகாஷ் டு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் பிஎல் சந்தோஷ் சொல்கிறீங்களா சார்? ஆமாம், அவர் தான் டெல்லியில் பவர் சென்டர். தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சூத்திரதாரி அவர் தான். அண்ணாமலையுடைய பாஸ் அவர் தான். நீங்கள் இப்போ எம்ஜிஆர் படத்தில் வருவாங்களே பாஸ், எஸ் பாஸ், அது மாதிரி பாஸ் வந்து பிஎல் சந்தோஷ் தான். அந்த அமர் பிரசாத் ரெட்டிக்கு அண்ணாமலை பாஸ், அண்ணாமலைக்கு பிஎல் சந்தோஷ் பாஸ், பிஎல் சந்தோஷுக்கு மோகன் பகாவத் பாஸ், இப்படி பல பாஸ்கள். இந்த பாஸ்கள் தான் தமிழ்நாட்டில் அறுவடை பாஸ்கள். இது திராவிட இயக்கம் தான் செய்வான். இப்போ திராவிட இயக்கத்துக்கு மாறாக பிஜேபியும் களத்தில் வந்துருச்சு.